அஸ்மத் குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லவபரியாம் அந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடைய எண்ணாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லாவடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன பங்காதிலீலே வினத விவித பூதவிராதரக்ஷை கதீட்சே श्रुति विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे बाबा तो मामा पराश्रिम शेमुटी भक्ति रूपा श्री पराशर भट्टार यहा श्री श्रीरंगे सबुरो गीता श्रीवत्सांग श्रीमान श्रेयसे मेस्तु भूयसे कौशल मिंगरे स्तोत्र तेले पराशर भट्टर ஸ்ரீரங்கநாச்சியாருடைய பெருமைகளை எல்லாம் மிக அத்புதமாக அனுபவிக்கிறார் ஸ்ரீரங்கநாதனுடைய பெருமையை ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்கிற ஒரு பூர்வ சதகம் உத்தர சதகம் என்று இரண்டு பகுதிகளாக பார்க்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களாலே அனுபவித்திருந்தாலும் அதைவிட குறைவான ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே அவர் அனுபவித்திருக்கிற அனுபவம் மிக அற்புதமானது எம்பெருமானுக்கே பெருமை அளிப்பவள் பிராட்டி தான் கீழே சுரங்கராஜத்துவத்தில் எம்பெருமானுக்கு என்னென்ன பெருமை சொன்னாரோ அத்தனை பெருமையும் பிராட்டியாலே தான் அவனுக்கு வந்தது என்பது போல இங்கே ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே அவனுடைய பெருமையை சொல்லி அந்த பிராட்டியினுடைய பெருமையை சொல்லி அதிலேயும் கீழே ஐம்பதாவது ஸ்லோகத்தில் என்ன தெரிவித்தார் பிராட்டியினுடைய பெருமையை விட எம்பெருமானுடைய பெருமை தாழ்ந்தே விட்டது ராமாவதாரத்தில் பார்த்தோமானால் சரணம் என்று சொன்ன சரணாகதி செய்த சரணம் என்று வந்து அடைந்த ஒரு காக்காசுரனையோ பீஷணையோ தான் ராமபிரான் ரட்சித்தான் ஆனால் தன்னை நோக்கி சரணம் அடையாத ராட்சதிகளுக்கும் கூட பிராட்டி ஆனவள் பவேயம் ஹி சரணம் வகா உங்களுக்கு நான் அடைக்கலமாயிருக்கிறேன் என்று இவளே வலியப் போய் அவர்களுக்கு தெரிவித்து அதற்கும் மேலே ஹனுமான் வந்து அந்த பிராட்டிகளை அந்த எல்லாம் துன்புறுத்த வேணும் என்று நினைத்த பொழுது அவர்களை துன்புறுத்தக்கூடாது இவர்களிடத்திலே கருணைதான் காட்டப்பட வேண்டும் என்று அவனுக்கும் உபதேசித்து அந்த இராட்சசிகளை காப்பாற்றினாள் பிராட்டி ஆக சரணம் அடைந்தவர்களை ரட்சித்தான் ராமபிரான் சரணம் அடையாதவர்களையும் ரட்சித்தாள் பிராட்டி என்று பார்த்தால் அவளுடைய பெருமை என்றோ மிக உயர்ந்தது என்று கீழே அப்படி ஒரு அதாவது ஐம்பதாவது ஸ்லோகத்திலே தெரிவித்தார் இப்பொழுது ஐம்பத்து ஓராவது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் ஆகையினாலே பிராட்டி நாங்கள் எல்லோரும் எம்பெருமானையும் கூட உன்னுடைய மனவாளன் என்றுதான் அவனை பற்றுகிறோமே தவிர உன்னோடு தொடர்புடையவர்களாகத்தான் நாங்கள் அவனை நினைக்கிறோமே தவிர என்ன காரணம் என்னால் நாங்கள் உன்னுடைய அடியவர்கள் உன்னை உன்னோடு எங்களுக்கு தொடர்பு இருக்கிறபடியினாலே நீ விரும்புகின்ற அந்த எம்பெருமானையும் நாங்கள் சரணமடைகிறோம் என்று வேண்டுமானால் சொல்லலாம் என்று இப்படி பிராட்டியனுடைய இட்டு எம்பெருமானை தாங்கள் கொள்ளுவதாக அப்படி இந்த ஐம்பத்து ஓராவது ஸ்லோகத்திலே அருள் செய்கிறார் பராசரபட்டர் மாதர்லக் யைதிலஜனாக்கிமானை இஹாமுத்திரமாவீம்பியம் பச்யேமப்யாமயாமச்ச பரீசாரான் பிரகிருஷ்யே மச்சா ஹே மாதா லக்ஷ்மி எங்களுக்கெல்லாம் தாயான லக்ஷ்மியே என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட உன்னை பார்த்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம் மைத்தில ஜனஹா எத யத்தைவா மிதிலா நகரத்து ஜனங்கள் அத்தனை பேரும் அதாவது மிதிலை நகரத்து மக்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணினார்கள் என்னால் நம்முடைய சீதைக்கு மணவாளன் என்றுதான் ராமனை கொண்டார்கள் அதாவது ராமன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரையிலே அவன் சீதாபதி என்கிறபடியினாலேதான் அவர்களுக்கு அவன் கொள்ளத்தக்கவனாக ஆகிறான் அப்படி எப்படி அந்த மிதிலாவாசி ஜனங்கள் மித்தலையிலே இருக்கக்கூடிய மக்கள் நம் மாப்பிள்ளைவன் என்று அவனை கொண்டார்களோ அதே போல தே அதே வழியிலே தேனா அத்வனா அந்த வழியிலே பயமப்பி நாங்களும் கூட என்ன சொல்கிறோம் தொத்தாஸ்ய ஏகரச அபிமான சுபகைகி உன்னுடைய திருவடிகளிலே தொண்டு செய்கின்ற ஒரு ஏகரச அதிலேயே ஈடுபட்டவர்களாக கொண்டு இப்படி என்ன செய்கிறோம் இக இங்கு மட்டும் இல்லை என்னால் பரமபதத்திலே போனாலும் சரி அந்த எம்பெருமானை எப்படி கொள்ளுகிறோம் என்றால் ஜாமாதா தைதா தவயிதி ஜாமாதா இந்த மணவாள பிள்ளை இருக்கிறானே அதாவது இந்த இடத்துல ஜாமாதா என்கிறது அழகிய மணவாளனை சொல்கிறது ஜாமாதா என்னால் மணவாளன் மணவாள பிள்ளை என்பது பொருள் அந்த ஜாமாதா யாரு என்று கேட்டால் தவதைதா உன்னுடைய பர்த்தா உனக்கு கணவன் என்கிற இப்படி பவதி சம்பந்த திருஷ்டியா உன்னோடு அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நினைத்தேன் நாங்கள் என்ன பண்ணுகிறோம் அந்த எம்பெருமானை ஹரிம் பசியேமா அவனை நாங்கள் பார்க்கிறோம் பிரத்தியாம யாமச்ச அவனை சரணமடைகிறோம் பரீச்சாரான் என்று யாம பரீச்சாரான் யாமச்ச அவனுக்கு தொண்டும் செய்து அவனை மகிழ்வித்து நாங்களும் மகிழ்கிறோம் பிரகர்ஷியே மச்சா என்று நாங்களும் மகிழ்கிறோம் என்று சொல்கிறார் அதாவது என்ன எம்பருமானும் நீயுமான சேர்த்தியில் உங்கள் இருவருக்கும் தொண்டு செய்ய வேணும் என்று அப்படி சாஸ்திரம் இருந்தாலும் அப்படி அவனுக்கு தொண்டு செய்கிற பொழுதோ அது அவனுக்கு செய்கிற தொண்டாக நினைக்காமல் நமக்கு வேண்டியவளான நம்மிடத்திலே தொடர்புடையவளான பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் இவளுடைய மனவாளன் இவளை கைப்பிடித்தவன் என்று அந்த காரணத்தினாலே தான் அவனுக்கு நாங்கள் தொண்டு செய்கிறோம் என்று இப்படி அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டே எப்பெருமானை பற்றுதல் அதனால தான் நம்முடைய சம்பிரதாயத்திலே கூட நாம் பார்த்தோமானால் இவனை எந்த இடத்திலே அதாவது பிராட்டி அவனுக்கு பகவானை பற்றி சொல்லுகிற பொழுது அவனை லக்ஷ்மி பத்திகி ஸ்ரீயப்பதிகி திருமகள் கேழ்வன் திருமாமகள் கணவன் என்று இப்படித்தான் சொற்கள் அமைந்திருக்கின்றன ஓரிடத்து விஷ்ணு பத்தினி என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பெரும்பாலும் அந்த ராமபத்தினி என்று சீதையை சொல்லுவதை விட சீதாபதி என்று ராமனை சொல்லுவது தான் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் பிராட்டியை இட்டுத்தான் நாம் பகவானை பற்றுகிறோம் என்கிறபடியினாலே தான் பகவானும் கூட அவனுடைய திருநாமங்கள் கொள்ளுகிற பொழுது அவனை லக்ஷ்மிபதி என்று அவனை கொள்ளுகிறோம் இது மற்றவர்களுக்கும் கூட அப்படி சொல்லுவது உண்டு இந்திரனுக்கு சசிபதி என்றும் ருத்ரனுக்கு உமாபதி என்றும் அவரவர்களுடைய பத்தினிகளை விட்டு அவனுக்கு பர்த்தாவுக்கு பெயர் ஏற்படுகிறது ஆனால் இப்பொழுது நம்முடைய வழக்கிலே அப்படி இல்லை என்றாலும் கூட அதாவது நாம் அப்படிப்பட்ட பெயர் அந்த காரணத்தினாலே பொழுது ஆங்கிலத்திலே சொல்லுகிற பொழுது கணவனை இட்டு மனைவியை சொல்லுகிறார்களே தவிர மனைவியிட்டு கணவனை சொல்லுவது என்று ஆங்கிலத்திலே கூட கொள்ளவில்லை ஆனால் நாம் அப்படி அன்றிக்கே பகவானையே கூட சிறியப்பதி லக்ஷ்மி என்று கொள்ளுகிறோம் என்று அதை இந்த ஸ்லோகத்தில் நாம் பொருத்தி பார்த்தால் அதனுடைய அர்த்தம் இன்னும் நன்றாக விளங்கும் இதற்கு மேலே அடுத்த ஸ்லோகத்தில் இப்படி அந்த எம்பெருமானை உன்னோடு தொடர்புடையவனாக கொண்டே நாங்கள் பற்றுகிறோம் என்றால் அதற்கும் காரணம் என்ன தெரியுமா எங்களுக்காக அவனிடத்திலே நீ செய்கின்ற புருஷகாரம்தான் என்று அதை நன்றாகவே விரித்து அருள் செய்கிறார் பராசர பட்டர் பித்தேவ் லேயனி பரிபூர்ணாகிஜனே ஹிதிரோ விரியுஷீ கிமே தோோஷா கைக ஜகத்தீமுச்சைருபாயை விஸ்மரிய மாதசிநா பிதேவகவான் நம்மிடத்திலே சரசமயம் கோபித்துக்கொள்ளுகிறான் நாம் செய்த பாபங்களைக் கண்டால் அவனுக்கு சீற்றம் பிறக்கிறது குளிர்ந்த திருவுள்ளத்திலே சீற்றம் பிறக்கிறது அவனுக்கும் கூட காரணம் நாம் செய்திருக்கக்கூடிய அதிகமான பாபங்கள் அது தான் பரிபூர்ண ஆக பரிபூர்ணாகசி ஜனே பரிபூர்ணமான பாபங்களை பண்ணியிருக்கக்கூடிய ஜனங்கள் விஷயத்திலே இதற்கு மேல் இல்லை என்று சொல்ல சொல்லும்படியான அவ்வளவு பாபங்களை பண்ணியிருக்கிற ஜனங்கள் விஷயத்திலே பிதேவா தகப்பனாரைப் போலே அவன் என்ன பண்ணுகிறான் ஹிதஸ்ரோதோ விருஸ்தியா ஹிதத்தை நடத்துவதற்காக அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டதானால் அதற்கு கஷப்பான மருந்தை கொடுத்துத்தானே அந்த வியாதியை குணப்படுத்த வேண்டும் அதுபோல பாபங்கள் ஏற்பட்டு விட்டால் அதற்கும் கஷப்பான தண்டனைகளை கொடுத்துத்தான் அந்த பாபங்களை போக்க வேண்டும் என்று ந நினைக்கிற நினைவு அதுதான் ஹிதஸ்ரோத்தோ அதுதான் ஹித புத்தி என்று பெயர் அவன் தாபனார் ஸ்தானத்திலே பகவான் இருக்கிறபடியினாலே அவன் என்ன செய்கிறான் ஹிருத் ஹிருதஸ்ரோதோ விருத்தியா ஹிதம் செய்வதற்காக இவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமே இவர்களுடைய பாபங்களை எல்லாம் கழிக்க வேண்டுமே என்பதற்காக அவன் சில தண்டனைகளை கொடுக்குறானான் அதைத்தான் கதாச்சித்து கருஷதி ஹீபவதி அவனும் கூட சில சமயங்களில் கோபம் உள்ளவனாக ஆகிவிடுகிறான் என்ன காரணம் தகப்பனாரைப் போலே அவன் இருக்கிறபடியினால தகப்பனார் என்கிறவர் எப்பொழுதும் குழந்தையின் அது நன்றாக வளர வேண்டுமே என்கிற காரணத்தினாலே சற்று எப்பொழுதும் கடுகடு என்று இருப்பார் எப்பொழுதும் வயது கொண்டே இருப்பார் எப்பொழுதும் கடுமையான வார்த்தைகளையே சொல்லுவார் என்றெல்லாம் உலகத்திலே சொல்லுவதுண்டு அதைத்தான் இங்கே பகவானும் பண்ணுகிறான் ஆனால் அப்படி யாரிடத்திலாவது எம்பெருமான் கோபித்து கொண்டானானால் அப்பொழுது அருகிலே இருக்கிற பிராட்டி என்ன பண்ணுகிறாள் அதை பின் பாதியிலே சொல்லுகிறான் கிமே ஏத்தது நிர்தோஷா கஹா இக இதி இக ஜகதி கிமே ஏத்தது என்னப்பா இது கிமேத்தது என்னால் இது என்ன இப்படி கோபித்துக் கொள்ளுகிறாயே எம்பெருமானை பார்த்து பிராட்டி கேட்கிறாளாம் கிம் ஏ தத்து இது என்ன இப்படி கோபித்துக் கொள்ளுகிறாயே இல்ல அவனிடத்துல நிறைய பாபம் இருக்கிறது குற்றம் இருக்கிறது நிர்தோஷா ஆக்கஹா இக ஜகதி இந்த உலகத்திலே நிர்தோஷகாக்கஹா குற்றம் செய்யாதவன் எவன் பாபமே இல்லாதவன் என்று ஒருத்தனை உன்னாலே காட்ட முடியுமா எனக்கு என்ன காரணம் இக ஜகத்தி என்ன இந்த உலகம் என்னாலே அது பாபம் செய்யும்படி பண்ணி விடுகிறது இது உலகத்தினுடைய தவறு இது அவர்களுடைய தவறு அல்ல இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் ஆயினாலே அந்த உலகத்திலே கொண்டு போய் நீ அவர்களை தள்ளிவிட்டு அவர்கள் பாபம் செய்தார்கள் என்றும் நீ சொல்லுகிறாயே இது என்ன நியாயம் என்று எம்பெருமானை பார்த்து கிமே தத்து நிர்தோஷா கஹாயிதி ஜகதி எப்படி எம்பெருமானை பார்த்து இப்படியெல்லாம் கேட்கிறாளாம் அது மட்டுமல்ல கடைசியில என்ன பண்ணுகிறாள் இதையெல்லாம் அவனுக்கு உபதேசமும் பண்ணுகிறாள் பாபம் செய்யாதவன் என்று எவனுமே கிடையாது நீயோ கருணை உள்ளவன் உன்னுடைய கருணையாலே நீ என்ன செய்ய வேண்டும் பாபம் செய்தவனுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய கருணை நிறம் பெறும் என்று சொன்னாளாம் உடனே எம்பெருமான் சொல்லுகிறான் அம்மா பாபம் செய்தவன் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அவசியம் அனுபோக்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இப்பொழுது நான் அங்கீகரித்து விட்டால் அந்த சாஸ்திரம் வீணாய் போய்விடுமே என்று சொல்லுகிறானான் அப்பொழுது அங்கீகரிக்காவிட்டால் உன்னுடைய கருணை வீணாய் போய்விடுமே என்று பிராட்டி கேட்கிறாள் என்ன செய்வது என்கிறான் எம்பெருமான் அப்பொழுது பிராட்டி என்ன சொல்லுகிறாள் உன்னுடைய திருவிடிகளையே வந்து விழுகிறவனுக்கு நீ உன்னுடைய கருணையை காட்டு விழாதவனுக்கு சாஸ்திரத்தை காட்டு அப்போ இரண்டுமே வாழ்வோமல்ல உன்னுடைய திருவிடிகளையே வந்து விழாமல் உன்னை ஒப்புக்கொள்ளாமல் திரிகிறானே அவனுக்கு சாஸ்திரத்தை காட்டி அவன் செய்த பாபங்களுக்கு உரிய தண்டனை அவனுக்கு கொடு ஆனால் தான் செய்த தவற்றை வருந்தி பாவங்களுக்கு வருந்தி உன் திருவிடிகளிலே வந்து விழுகிறவனுக்கு உன்னுடைய நீ கருணையை காட்டு என்று இப்படியெல்லாம் உபதேசங்களையும் பண்ணுகிறாளாம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் இதி தொம் உச்சித இருபாயை ஹி விஸ்மாரிய இப்படிப்பட்ட உச்சிதமான உபாயங்கள் முதல்ல உபதேசம் பண்ணுகிறாள் அதற்கு மேலே எம்பெருமான உபதேசத்திற்கும் மசியவில்லை என்னால் என்ன பண்ணுகிறாளாம் உபதேச உபதேசத்தாலே மீளாத போது அழகாலே திருத்தும் தன்னுடைய அழகை காட்டி அவனை வசீகரித்து அவனை திருத்தி இந்த சேத்தனனை அங்கீகரிக்கும்படி பண்ணிவிடுகிறாளாம் பிராட்டி அதையெல்லாம் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் ஆக உச்சி தஐஹி உப்பாயை இப்படி அவனுக்கு தகுந்த வழிகளிலே சென்று இந்த சேத்தனர்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்கிறாயே பிராட்டி அப்படிப்பட்ட ஸ்வஜனே ஏசி அவனை கொண்டு போய் எம்பெருமானிடத்தில் சேர்க்கிறாய் அல்லவா ஆகையினாலே மாதா ததாசி நகா நகா எங்களுக்கும் கூட நீ தாயாகிறாய் எங்களையும் கூட அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளிலே நீயே சேர்த்து வைக்க வேண்டும் என்று இப்படி பிரார்த்திப்பவர் போலே இந்த அற்புதமான ஸ்லோகத்தை అరుళిచారు పరాశర భట్టర్ొర్ అనుభవిపోం శ్రీయకాంతాయ కళ్యాణ నిదయే నిదయేర్తినాం శ్రీ శ్రీవేంకట నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం శ్రీమత్ శ్రీమత్సుందరజామాదర్ మునిమాన్ సవాసినే నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం